ஸோ ஹேஸ் நான் உங்க இடத்துலேருந்து அந்த பானி சென்னைக்கு பிக்கமிங் சூப்பர் நேச்சுரலேருந்து என்ன செய்தி போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம தொடர்ந்து ரெண்டு மூணு பதிவாக வந்து பைனல் லேண்ட் அதாவது நம்மளுடைய மூன்றாவது கண் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு வந்துருக்கோம் சொல்லப்போ நான் நாலு பதிவாக பார்த்துட்டு வந்துருக்கோம் ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான் போக 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 இன்னும் முக்கியமான செய்திகள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது ஒரு மூணு பதிவுங்க அதாவது இன்றைக்கி இன்னைக்கு உண்டான பதிவு அடுத்த ரெண்டு பதிவோட இந்த பைனல் க்ளாண்ட் அப்படிங்கிறது முடியும் அந்த கடைசி பதிவு வரும்பொழுது உங்களுக்கு ஒரு மெடிடேஷன் மெத்தட் முன்னாடி பார்த்தது தான் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன ட்விக்க்சோட ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோம் பண்ணுனால் என்ன ஆகுது அப்படிங்கிறதோட அந்த மெடிடேஷன் மெத்தோடோட நம்ம இந்த தலைப்பை முடிக்க போகிறோம் ஃபைன் இப்போது இந்த பைனல் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆச்சு அதாவது நம்மளுடைய மூன்றாவது கண் விழிப்புடைஞ்சிது அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப எளிமையான ஒரு விளக்கத்தில் சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப எளிமையான ஒரு விளக்கத்தில் சொல்லணும்னா நம்ம வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று முதலாவது காலத்தில் ஒரு ஐதரளி காலத்து டிவின்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ பழைய டிவி நம்ம இப்படி தான் இருக்கும் நம்ம வந்து ஒரு பழைய பழைய டிவி இந்த ப மூன்றாவது கண் விழிப்புடைஞ்ச உடனேயே நம்ம எப்படி ஆயிடணோன்னா முந்நூற்றறுபது டிகிரி கம்ப்ளீட்டாக சரவுண்ட் சிஸ்டத்தோடு எல்லா முன்னூற்றறுபது டிகிரி வியூவிங் கெப்பாசிட்டியோடு ஒரு ஐமேக்ஸ் தியேட்டரில் உட்காந்து எப்படி இருப்போம் அந்த மாதிரி ஆயிரும் சிம்பிள் நம்மளுடைய இப்போ ஒரு அதிரழி காலத்து டிவியே இருக்கிற நம்ம மூன்றாவது கான் விழிப்புடைஞ்சதுன்னா ஒரு முந்நூற்றறுபது டிகிரி சரவுண்ட் சிஸ்டமோட வியூவிங் கெப்பாசிட்டியோடு இருக்கக்கூடிய ஒரு ஐமேக்ஸ் தியேட்டர் மாதிரி ஆயிரும் நம்ம ஸோ உங்களுக்கு புரியுதா நம்ம எங்கேருந்து எவ்வளோ தூரத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இது தாங்க நம்மளுக்கு உண்மையாலுமே நடக்கும் நம்மளுடைய பைனல் லேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூன்றாவது கண் அப்படிங்கிறது விழிப்படைஞ்சதுனா நம்ம ஒன்ஸ் இந்த நார்மல் இந்த முப்பரிமான உலகத்தில் அதாவது நம்மளுடைய இந்த புலன் உணர்வு அப்படிங்கிற அந்த ஒரு நிலையிலிருந்து மாறி நம்மளுடைய அந்த அருள் உலகம் அந்த பொருள் உலகத்திலிருந்து மாறி அந்த அருள் உலகம் அப்படிங்கிறதுக்குள்ளே என்ட்ரு ஆகும் பொழுது நாம் இங்கே பார்த்து உணராத இங்கே பார்க்கக்கூடிய நிறங்களுக்கு விட அப்பாற்பட்ட மாதிரி இருக்கக்கூடிய நிறங்கள் எல்லாம் அந்த இடத்துல நமக்கு கண்ணுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க சும்மா பொருட்களோ இல்லை ஏதாவது வித்தியாச வித்தியாசமான விஷயங்கள் கண்ணுக்கு தெரியறது மட்டும் இல்லாமல் நிறங்கள்லேருந்து நிறைய புது புது அனுபவங்கள்லேருந்து எல்லாமே நமக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க எப்படி வருமா தலை வழியாக இறங்குவது போல் நமக்கு உணர்வு இருக்குமா அதனால தான் நம்ம பெரியவங்க வந்து ஞானம் அப்படிங்கிறது வந்து இப்படி இப்படி ஆட்டோ டவுன்லோட் ஆகும் அப்படிங்கிறாங்க போகநாதர் தன்னுடைய ஏழாயிரத்தில் எழுதுகிறார் எந்த இடத்துல படித்தேன்னு மறந்துட்டேன் பட் படிச்சிருக்கேன் ஞாபகம் இருக்குது இப்போ இவர் டாக்டர் ஜோடிஸ் பஞ்சாப் அதே தான் சொல்கிறார் இன்ஃபர்மேஷன் கெட்ஸ் டவுன்லோடட் த்ரூ தி டாப் ஆஃப் யூர் ஹெட் அப்படிங்கிறார் நம்ம பெரியவங்க நம்ம சிதறுகள் சொன்ன அதே வார்த்தை தான் அப்போது அந்த மூன்றாவது கண் விழிப்படையும் பொழுது சுற்றி இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வைப்ரேஷன்ஸ் ஃப்ரீக்குவன்சிஸ் எல்லாத்தையுமே அந்த பணி லேண்ட் அப்படிங்கிறது உள்ளே வாங்குது ஏன்னா இது ஒரு ஆண்டனான்னு பார்த்தோம் இந்த ஆண்டனா வந்து டிரான்ஸ்மிட்டிங்கும் கெப்பாசிட்டி இருக்கிறது ரிசீவிங்கும் கெப்பாசிட்டி இருக்குது அப்போது எல்லா டேட்டாவும் ஆட்டோ ஆகும் அப்படியே உள்ள கம்ப்ளீட்டாக உள்ளே நமக்குள்ளே இறங்க ஆரம்பிக்கும் ஒரு அழகாக பைபிளில் இருந்து ஒரு கோட் கொடுக்குறாரு பாருங்க மேத்யூ சிக்ஸ் டுவெண்ட்டி டூ அதில் என்ன சொல்கிறாருன்னா ஜீசஸ் சொல்கிறாரான் இஃப் தைன் ஐ பி சிங்கிள் தை ஹோல் பாடி ஷால் பி ஃபுல் ஆஃப் லைட் கண் ஒன்றா இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த உடல் வந்து முழுக்க ஒளி உடமாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறார் கண்ணு ஒன்றா இருக்கணும் இருந்தால் உடல் ஒளி தேகமாக மாறிடும் அப்படின்னு சொன்னால் என்ன இந்த ஒரே கண் எங்கே இருக்கும் ஒரு கண் இருந்தால் ஒளி தேகமாக மாறணும் இந்த இந்த ஒரே கண்ணு தான் நம்மளுடைய மூன்றாவது கண் ஃபைனல் கிளாண்ட் அப்படின்ட்டு பைபிளில் இந்த ஒரு வாசகம் இருக்குது அப்போ அவங்க எதை பற்றி பேசியிருக்காங்கன்னு இப்போ நமக்கு புரியுதா இப்போ நம்மளுடைய நூட்களாகட்டும் இப்போ கிறிஸ்துவ நூட்களாகட்டும் இதில் ஏதாவது ஏதாவது வித்தியாசப்படுதா இஸ்லாமத்தில் நூட்களையும் இந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இப்போ எந்த மதமுமே வித்தியாசம் கிடையாது எந்த மதத்தினுடைய நூட்களிலும் வித்தியாசம் கிடையாது மக்கள்கிட்ட தான் பிரச்சனை இருக்குது சரி அந்த டாப்பிக்குள்ளே நமக்கு போக வேண்டாம் அப்போது இந்த மாதிரி ஒரு அபரிமிதமான ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற நமக்கு நடக்குது சரி இப்போ இந்த ஃபைனல் க்ளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்றாவது கண் மட்டும்தான் விழிப்புடைஞ்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை இதுக்கு ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் இருக்குது கூட வந்து கோ கன்ஸ்பிரேட்டர் அப்படிங்கிற மாதிரி கூட்டுக்கெழவணி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய பிடியூட்ரி லேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுக்கெல்லாம் தமிழ் எனக்கு பேர் பிடியூட்ரி லேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது கூட சேர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போ இந்த பிடியூட்ரி லேண்டு இந்த பைனல் லேண்டு மூன்றாவது கண் விழ்படைஞ்சால் மட்டும் தான் வேலை செய்யணும்னா இல்லை அதில் ஆன்டீரியர் பார்ட் போஸ்டீரியர் பார்ட்னு இருக்குது ஆன்டீரியர்னா முன்பகுதின்னு அர்த்தம் போஸ்டீரியர்னா பின்பகுதியுன்னு அர்த்தம் இந்த முன்பகுதி வந்து சராசரியாக நம்மளுடைய உடலில் என்னென்னலாம் இந்த ஹார்மோன் செக்ரேஷன் நடக்கணுமோ அதுக்குண்டான எல்லா வேலையும் அதை பார்த்துக்கிட்டே தான் இருக்குது நாள் முழுக்க பிறந்த நாள்லேருந்து இறக்கிற வரைக்கும் நாள் முழுக்க அதனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் அந்த முன்பகுதி இந்த பின்பகுதி டம்மியாகவே கிடக்கும் இப்போது இந்த பைனல் கிளாண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த மூன்றாவதுக்கு விழிப்படைஞ்சு வேலை செய்யும் பொழுது இந்த மெட்டோபலைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த அதில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் வந்து ஒரு கொஞ்சம் மாறுபட்ட ஒரு தன்மையோட வேலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இந்த பிட்யூட்ரி கிளாண்டுனுடைய பின்பகுதி வந்து புதுசாக ரெண்டு கெமிக்கலை செக்ரேட் பண்ணுது அந்த கெமிக்கல் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆக்சிடோசன் அப்படின்னும் வேசோப்ரஸன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு கெமிக்கல் அது வந்து சீக்ரேட் பண்ணுது இப்போ இதில் இந்த ரெண்டும் என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன் ஞானியர்கள் வந்து சராசரி மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு குணாதிசயத்தில் அவர்கள் இருக்கிறாங்கன்னு இப்போ இந்த ரெண்டு கெமிக்கல் அந்த வேலையை பண்ணும் பாருங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஏன் வந்து இந்த ஒரு ஞானப்பாதையில் போகிறவர்களுடைய மனோநிலையும் அவர்களுடைய செயல்பாடும் மாறி போயிருது அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இதுக்கு வந்து இந்த ரெண்டு கெமிக்கல் முக்கியமாக வேலை செய்யும் பை பிட்டி விட்டிருக்கலான் என்னுடைய போஸ்டீரியர் பட் பின்பகுதி சார் இந்த ஆஸ் ஆசோப்ரஸன் அப்படின்னு சொல்ல சாரி ஆக்சிடோசன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெமிக்கல் என்ன பண்ணுன்னா நம்மளுடைய உள்ளத்தில் வந்து அன்பு பாசம் கருணை பறிவு தாயுள்ளம் கொண்டு இருக்கிறது இந்த உணர்வுகளை மேம்படுத்தி விட்ரும் இதுதான் அதனுடைய முழு முழு வேலையை நமக்கு வந்து ஒரே பொட்டு கூட நமக்கு கோபம் அப்படிங்கிறது ஒரு எள்ளளவும் வரவே வராது சரிங்களா அமிக்டிலா அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இந்த அமிக்டிலா அப்படின்னு சொன்னேன் என்னென்னா நம்ம வந்து எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிறது பயம் கோபம் விரி பாதுகாப்பு உணர்வு இந்த மாதிரி வ மன வருத்தம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்மளை வந்து ஒருத்தன் ஏதாவது ஒன்று பண்ணிட்டானா பன்னீர்வானா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே கொடுக்குறது இந்த அமிக்டாவனுடைய வேலை இந்த ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்லக்கூடிய சிக்ரெட் வந்து இந்த அமிக்டாலாவை டமி பண்ணி விட்றோம் இந்த ஆக்சிடோசன் இன்க்ரீஸ் பொழுது உங்களால் அன்பை தவிர வேறு எதையுமே உங்களால் உணரவே முடியாது அது தானாகவே உங் உங்களை ஒருத்தங்க அடித்தாலும் சரி கத்தியில் குத்துனாலும் சரி நாள் அன்பை தவிர வேற சரி பரவாயில்லைங்க அப்படின்றோம் அதனால தான் ஏசுவரானு சொன்னார் ஒரு கண்ணை தரைஞ்ச மறு கண்ணை தரஞ்சு அப்போ அவங்களுக்கு எவ்வளோ அன்பு இருக்குது தன்னை ஒருத்தன் தாக்குறான் தனக்கு ஏதாவது ஒன்று ஆயிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையை கூட அவங்க மறந்துடுறாங்க பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்ட்டு இதெல்லாம் ஞானியர்களுக்கு மட்டும்தான் ஏன் நடக்கும் நமக்கெல்லாம் நடக்காதியா இதெல்லாம் சும்மா வெட்டி போயிடுச்சு அப்படின்னு இல்லை வெள்ளைக்காரன் இந்த வகையில் கெட்டிச்சு கெட்டிக்காரன் இது நடக்குமான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன் பாருங்கள் எப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஜூரிச் அப்படிங்கிறது வந்து ஒரு ரிசர்ச் கண்டெக்ட் பண்ணுறாங்க மொத்தம் நாற்பத்தி ஒன்பது பார்ட்டிசிபென்ட்ஸோட அந்த ரிசர்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க பன்னிரெண்டு ரவுண்டு வந்து இந்த இது நடக்குது எது இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது நடக்குது இதில் அந்த நாற்பத்தி ஒன்பது பார்ட்டிசிபென்ட்ஸை ரிவெண்டாக ஒரு ஆள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இன்வெஸ்டர் ஷேர்ஸ் எல்லாம் கம்பெனியினுடைய ஒரு இன்வெஸ்டராக ஒரு ஷேர்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் இன்வெஸ்டராக இருக்காரு ரெண்டாவது ஆள் ட்ரஸ்டி சரிங்களா இப்போ இந்த இன்வெஸ்ட் இல்லை என்ன இவங்க இந்த மாதிரி ஆளை பிரிச்சிடுறாங்க பிரித்த பிறகு இவங்களுக்கு என்ன டாஸ்க்கு கொடுக்கப்படுதுன்னா இந்த இன்வெஸ்டர் என்ன பண்ணுறான் இந்த காசை வந்து என்ன பண்ணுறான்னு இந்த ட்ரஸ்டிகிட்ட கொடுக்குறான் அவன் அவங்கிட்ட ஒரு பொறுப்பு ஒரு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்றாங்க யார் இன்வெஸ்டர் கிட்ட ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்றாங்க இந்த இன்வெஸ்டர் அந்த அமௌண்ட்டை முழுசாகவும் கொடுக்கலாம் இல்லை பகுதி பகுதியாக பிரித்து கொடுக்கலாம் அது அந்த இன்வெஸ்டர்னுடைய முடிவு அதில் இவங்க யாரும் தலையில்லை ஆனால் இந்த இன்வெஸ்டர் எவ்வளோ அமௌண்ட்டை வந்து அந்த ட்ரஸ்டிகிட்ட கொடுக்குறானோ கொடுத்த மேனிக்கு இந்த ட்ரஸ்ட்டுக்கு அது மும்மடங்காக பிரருகிரும் கொடுத்த மேனிக்கு அது மும்மடங்காக பிரிக்கிறோம் இப்போ இந்த ட்ரஸ்ட்டி அந்த மொத்த காசையும் இவனே வச்சுக்கலாம் இல்லை அந்த இன்வெஸ்டர் கூட ஷேரும் பண்ணிக்கலாம் இன்வெஸ்டருக்கு ஆப்வியஸ்லி லாபம் மாறிக்கணுன்னு தான் இந்த ஒரு வேலையை பண்ணுறான் அப்போ இந்த ட்ரஸ்ட்டு இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது இப்போ முக்கியம் சரிங்களா இப்போ இந்த டெஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் முதல் ஒரு ஒரு ரெண்டு பகுதியை அந்த குரூப்பை பிரிக்கிறாங்க ஒரு குரூப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெமிக்கல் இருக்குது பார்த்திங்களா இந்த கெமிக்கலை வந்து மூக்கில் அடிச்சு விட்றாங்க இன்னொரு ஒரு பாதி குரூப்புக்கு வந்து மூக்களை அடிச்சுட்டு தான் சொல்லிவிட்டு அது அந்த அடிக்காமல் சும்மா வெறும் அந்த ஒரு வாசனை இது மாதிரி மட்டும் போடுற அதுக்கு பேர் ப்ளஸிபோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ந ஒ நடக்கல நடந்த மாதிரி சொல்லிடுறாங்க சரிங்களா இப்போ நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இங்கே என்ன சினாரியை நடக்குதுன்ட்டு முதல் ஆறு ரவுண்டு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த வரக்கூடிய தொகை வந்து மும்மடங்காக மாறிடுது ஆனால் இங்கே என்ன நடக்குது எப்படி வந்தது அப்படிங்கிறத சொல்லலை முதல் ஆறு ரவுண்டு முடியுது மொத்தம் பன்னெண்டு ரவுண்டுன்னு பார்த்தோம் முதல் ஆறு ரவுண்டு முடியுது ஆறு ரவுண்டு முடிஞ்ச உடனேயே இந்த எல்லாம் என்ன பண்ணினாங்கன்னு சொல்லி இந்த இன்வெஸ்டர்கிட்ட இந்த ரிசர்ச்க்காரங்க தெரிவிக்கிறாங்க அப்படி பொழுது தான் தெரியுது பாதி சதவீதத்துக்கு மேலே இவங்க வந்து இவங்களுடைய காசு அந்த இன்வெஸ்டருக்கு திருப்பி தரவே இல்லை இவனே வச்சுக்கிட்டான் அந்த இன்வெஸ்டர் லாஸில் தான் இது பண்ணிகிட்டு இருந்திருக்கான் இது வந்து அந்த இன்வெஸ்டருக்கு பயங்கர ஒரு கோபம் சரிங்களா பயங்கர ஒரு கோபமான ஒரு தன்மையில் இருந்திருக்கான் அப்போ அடுத்த ஆறு ரவுண்டு விளையாடும் பொழுது இந்த இன்வெஸ்டர் வந்து ட்ரஸ்ட்டிக்கு வேணுங்கிற காசை கொடுக்கல கொஞ்சமாக காசு கொடுக்குறான் அந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டான் அந்த பொறாமை குணம் கோபம் அந்த எல்லாமே வந்துடுச்சு இப்போ இந்த பன்னெண்டு ரவுண்டு ஒரு செட்டுக்கு முடியுது இந்த கோவம் அந்த இன்வெஸ்டர் வந்து டென்ஷன் ஆனால் பார்த்திங்களா அந்த கோவப்பட்டால் பார்த்தீங்களா இப்படி பண்ணிட்டீங்கடா அப்படின்னு ஒரு கொண்டா பார்த்திங்களா இவனுக்கு தான் வந்து அந்த ப்ளெசிபோ எஃபெக்ட் அடிச்சு விட்டது அங்கே ஆக்சிடோசின் அடிக்கலை ஆக்சிடோசின் அடித்த மாதிரி சொல்லிவிட்டு ஆனால் இது பண்ணிட்டாங்க இப்போ இந்த முதல் ஆறு ரவுண்டில் இந்த ஆக்சிட்டோஸ் மூக்கில் அடிச்சு விட்டாங்க வருங்க அவங்களுடைய குணாதிசயம் என்ன இருந்ததுன்னா இதே போல் இந்த ட்ரஸ்ட்டி வந்து இந்த இன்வெஸ்டரை ஏமாற்றிருக்கான் ஏமாற்றாமல் கிடையாது ஏமாற்றிருக்கான் அடுத்த ஆறு ரவுண்டு பார்த்தா அந்த இன்வெஸ்டராக இருந்தவன் தான் ஏமாத்தப்பட்டது தெரிந்தும் கூட இவங்கிட்டிருக்கிறத முழுசை எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுத்து சந்தோஷமாக இருந்தது போய் இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு மனோநிலையில் தான் அவன் இருந்திருக்கான் அவன் முன் ஆறு ரவுண்டு எப்படி நடந்துக்கிட்டானோ அதே போல் தான் அடுத்த ஆறு ரவுண்டு நடந்துக்கிட்டானான் அப்போது அவங்க கேட்குறாங்க ரிசர்ச்சர்ஸ் இன்னைய அவன் உன்னை ஏமாற்றிட்டு இருக்கான் நீ என்ன விடுங்க பரவாயில்லிங்க என்னங்க போயதில் என்ன இருக்குது அவன் சந்தோஷமாக இருக்கான்ல அது நமக்கு பத்தாதா ஆக்சிடோசனுடைய வேலை அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு வேலையாக இருக்குது அப்போது இந்த பிட்யூட்ரி கிளாண்டினுடைய பின்பகுதி வேலை செய்யும்பொழுது இந்த ஆக்சிடோசின் அப்படிங்கிறது சுரந்ததுன்னா இந்த அளவுக்கு ஒரு தாயுள்ளம் கொண்டதாக நம்மளுடைய மனோநிலை மாறிவிடும் ஏன் ஞானியர்கள் வந்து நம்மளை வந்து எப்படி கை குழந்தையாக தாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் கைது தான் ஏன் கடவுளுக்கு கோபமே வரமாட்டேங்குது அதை போட்டு அந்த வாட்டு வாட்டுறோம் நம்மக்கிட்ட நம்மகிட்ட தான் கடவுள் மாட்டியிருக்கு நம்மகிட்ட தான் குருமார்கள் மாட்டியிருக்காங்க இருந்தாலுமே அவர்களுக்கு அந்த கருணை அப்படிங்கிறது ஏன் வருது சமையனை நீ காப்பாற்று அப்படின்னு சொன்னால் அது ஓடி வந்துடுது வருங்க காரணம் இதுதான் அவங்கனால ஒரு காலத்திலும் கோபமான உணர்வை உணரவே முடியாது அப்படிப்பட்ட சாமியே டென்ஷன் பண்ணி பார்த்துடாம மனுஷன் பட் எனிவே சரி இதை வந்து எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா எஃப்எம்ஆர்ஐ ஸ்கேன் அப்படிங்கிறத எடுத்து பார்க்கும் பொழுதான் இந்த அமிக்டிலா அப்படிங்கிறது டமி ஒன்னி விட்டுறது இந்த ஆக்சிடோசின் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க சரி இப்போ அடுத்த கெமிக்கலானது பார்த்தோம்னா வேசோப்ரெசன் அப்படிங்கிறது ஆக்சிடோசின் என்ன பண்ணுதுன்னு சொன்னு பார்த்துட்டோம் இந்த வேசோப்ரெசன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணுதுன்னா உடலை வந்து அதுக்கு வந்து இன்னொரு பேர் என்னமோ சொல்கிறாங்க ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வேசோப்ரஸனை ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன் அப்படிங்கிற ஒரு பேர்லையும் சொல்கிறாங்க இப்போ இது பார்த்தோம்னா உடலை முழுக்க முழுக்க நீர்த்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய நீர்தேகமாக அதாவது நீர் நீர்தேங்கன்னா நான் கை காலில் வீங்கி போயிடறதில்ல அது நோய் இது வந்து அந்த வேசோபிரஷன் சுரக்கிறதுனால உடல் வந்து முழுக்க முழுக்க நீர்த்தன்மை அதிகமானதாக மாறிடுது ஏன் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது இந்த பிட்டியூட்டி பைனல் கிராண்டு மூன்றாவது கண் வேலை செய்யும்போது இது ஏகப்பட்ட எனர்ஜி உள்ள வருது பார்த்திங்களா இந்த எனர்ஜியை சரிசமமாக உடல் முழுக்க கடத்துவதற்கு நீர்த்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப தேவை அப்போ இந்த நீர்த்தன்மை உடலில் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு உடலில் எனர்ஜிட்டிக்காக இருக்கும் அப்போது இந்த சக்தி அப்படி உள்ளே இறங்கும்பொழுது அந்த மூன்றாவது கண் வழியே உள்ளே இறங்கும் இறங்கும்பொழுது முதல்ல நம்மளுடைய தைராய்டு கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய அதுக்கு தமிழ் தெரியல இந்த தைராய்டு கிளாண்டு ப இது பலப்படும் நேராக அடுத்தது வரும்போது தைமஸ் கிளாண்டு பலப்படும் இருதயம் பலப்படும் நம்மளுடைய இந்த இது இருக்கு இல்லையா இங்கே இதுக்கு பேர் என்ன அட்ரினலின் கிளாண்ட்ஸு ஸோ அது பலப்படும் நம்மளுடைய கணையம் பேன் கிரியஸ் அப்படிங்கிறது பலப்பட்டு அப்படியே ஒவ்வொரு அவயமாக பலப்பட்டு 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 கடைசியில் நம்மளுடைய பிறப்புறுப்பு வரைக்கும் போகும் அப்படின்னா எல்லா ஆதார சக்கரங்களும் ஒரு சீர அப்படியே பலப்பட்டுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும் இதுக்கு வந்து அந்த நீர்த்தன்மை அப்படிங்கிறது உடலில் வந்து ரொம்ப ரொம்ப தேவை இது அந்த வேஷ பிரசன் அப்படிங்கிறது அந்த இடத்துல வேலை செய்யுது அப்போது இதெல்லாம் நடக்கும் பொழுது நீங்கள் நினச்சி பாருங்கள் உங்களுடைய உடல் நிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஹையர் த ஃப்ரீக்குவன்சி ஹையர் த கெமிக்கல் சேஞ்சஸ் இந்த அவர் பாடி அப்போ நம்ம வந்து அப்படியே வேணாம் அதில் உட்காண்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் உடம்பு வந்து அபரிமிதமான மாறுதல்கள் அப்படிங்கிறதுக்கு உட்படுத்தப்படுது அப்போ நம்மளுடைய அந்த மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எதிர்ப்பு சக்தி உடல் தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது வந்து அபரிமிதமாக இந்த இடத்துல வேலை செய்ய ஆரம்பிக்கிது இது வேலை செய்யும் பொழுது தன்னை மறந்து ஒரு நிலைக்கு போகிறான் தன்னுடைய உடல் இந்த முப்பரிமான உடல் இந்த பூத உடல் அப்படிங்கிறத வந்து ஒரு நிலை மறந்து அந்த அருளுலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இறை தன்மையாகவே அவன் வந்து முழுக்க முழுக்க மாறிடுறான் ஸ்பேஸ் டைம் ரியாலிட்டி அப்படிங்கிறது மாதிரி டைம் ஸ்பேஸ் ரியாலிட்டி ரியாலிட்டி அப்படிங்கிறதுக்கு அவன் வந்து முழுக்க முழுக்க போயிடுறான் இப்போ இந்த இடத்துல போகும் பொழுது என்ன அனுபவப்படுறாங்க அப்படின்னு பாருங்களேன் அந்த இடத்துல பார்க்கும்போது நிறைய ஜியாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் தெரியும் அப்படிங்கிறாங்க வெறும் நிறம் மட்டும் வித்தியாசமான நிறங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய ஜியாமட்ரிக்கல் ஷேப்ஸ் தெரியும் அப்படிங்கிறாங்க டிவைன் ஜியாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் அவன் அந்த வார்த்தை பயன்படுத்துகிறவங்க டிவைன் இட் இஸ் சேக்ரட் புனிதத்தன்மையானது அப்படிங்கிறாங்க ஜியாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் நம்மளோட இதில் சொல்ல போனால் அது என்ன சொல்லுவாங்க சக்கரங்கள் அப்படிம்பாங்க இந்தியில் மண்டலங்கள் அப்படிங்க மண்டலாஸ் அப்படிம்பாங்க தெரியுமா மண்டலங்கள் அப்படின்னு நம்ம வந்து சக்கரங்கள் அப்படிங்கிறோம் ஸ்ரீ சக்கரம் மாவட்டம் சுதர்ச்சன சக்கரம் மாவட்டம் சரவணபோ சக்கரம் மாவட்டம் இந்த மாதிரி இதெல்லாம் ஏன் கொடுத்தாங்க நம்மளுடைய பெரியவங்க எப்படி கொடுத்தாங்க நம்மளுடைய பெரியவங்க அங்கே போய் பார்த்துட்டு வந்ததுனால தான் அப்படி இந்த டாக்டர் என்ன சொல்கிறாரு நீ ஒன்ஸ் அந்த லெவலில் அளவுக்கு நீ ரீச் ஆகிட்ட உனக்கு வந்து அப்படி அந்த அந்த பார்த்தோன்னா இப்போ ஒரு இந்த கெலடஸஸ்கோப் இப்படி விளையாட்றோன்னு சொன்னது தெரியும் இப்படி இப்படி திருப்பிட்டே இருந்தால் ஒரு ஜியாமட்ரி ஷேப் அது வந்து டூ டிமென்ஷனல் சும்மா இப்படி பார்க்கலாம் அதுக்கு உயிரோட்டம் இல்லை ஆனால் இந்த மாதிரி இந்த மூன்றாவது கண் விழிப்படைஞ்சு நீ வந்து அந்த அருள் உலகத்துக்கு போய் அங்கே பார்க்கக்கூடிய அந்த சக்கரங்களில் பார்க்கும் பொழுது அதில் உயிரோட்டம் இருக்கும் அப்படிங்கிறாங்க இது என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாங்கன்னா சைமேட்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க இது வந்து கிரேக்க வார்த்தை அப்படின்னா என்னென்னா அலைன்னு அர்த்தம் வேவ்ஸ் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு உயிரோட்டம் இருக்குது இப்போ நம்ம சாதாரணமாக இங்கே ஒரு பேப்பரில் எழுதியோ இல்லை ஒரு டிஜிட்டலாக நம்ம எதோ ஒன்று பார்க்குறோம் இல்லை இந்த கெலடாஸ்கோப்பில் இப்படி விளாடும் போது அது இரண்டு பரிமாணம் தான் டூ டிமென்ஷனல் டூடி தான் அதில் உயிரி உயிரோட்டம் ஒன்றும் இல்லை சும்மா அப்படி இருக்குது ஆனால் இந்த தியானத்தில் உட்காந்து அந்த அருள் உலகம் போய் அங்கே பார்க்கக்கூடிய அந்த ஒரு இது இருக்கு பாருங்கள் குவான்டம் லெவலில் போய் அந்த இடத்துல பார்க்கக்கூடியது இருக்குது முப்பரிமாணம் ஏன் மல்டி டிமென்ஷனலாக கூட அது இருக்கலாம் அதுக்கு முழுக்க முழுக்க உயிரோட்டமோடு இருக்குது அது சக்தியை கடத்தக்கூடிய தன்மையோடு இருக்குது அப்படிங்கிறாங்க நீ ஒன்ஸ் அந்த இடத்திற்கு போய்ட்டு அப்படின்னு சொன்னால் நீ பெசாமல் உட்காந்துரு நீ என்ன அது என்ன பண்ணுது அதை வச்சு என்ன பண்ணலாம் இந்த யோசனைக்கே வராத ஏற்கனவே யோசனையோட நீ போகிற அங்கே வந்து விழிப்புணர்வு மட்டும்தான் போகும் அவேர்னஸ் கான்ஷியஸ்னஸ் மட்டும்தான் அங்கே போகும் அங்கே போயிட்டு அது என்ன பண்ணுறது என்ன எதுன்னு யோசிக்காது யோசிச்சேன்னா டொய்னு நீ கீழே வந்துடுவேன் கிவின் யோர் செல்ஃப் நீ பெசாமல் அமைதியை உட்காந்துரு அது என்ன நல்லா எப்படி வருது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நீ அப்படியே பார்த்து அதை வந்து நீ அனுபவி அது நீ என்ன பண்ணணுன்னு ஆராயாது பமல்கே சம்பந்தத்தில் வந்த மாதிரி சொல்லி இருக்குது ஸோ அதனை வந்து அனுபவிக்கணும் ஆராயக்கூடாது அப்போ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அழகானது இதெல்லாம் வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது இதெல்லாம் நம்மளுடைய பெரியவங்க சொன்னதுங்க அப்படியே அவர் சொல்கிறாருங்க இதெல்லாம் வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாத ஒரு ஆனந்தமயமான ஒரு நிலை இது வந்து ஹையர் லெவல் ஃப்ரீக்குவன்சி ஹையர் லெவல் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் ஹையர் லெவல் தான் ஸோ உன்னோடைய இமோஷன்ஸ் உன்னுடைய உணர்வுகள் அதுவும் ஹையர் லெவல் ஆகும் ஸோ இந்த மாதிரி உண்டான ஒரு நிலை அப்படிங்கிறது வந்து உனக்கு முழுக்க முழுக்க இருக்கும் இந்த இடத்துக்கு போகும்போது நமக்கு ரெண்டு சாய்ஸ் உண்டு ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் நீ பயப்படுறது ஏன்னா நீ என்னன்னே தெரியாத ஒரு இடத்துக்கு போகிற பயப்படுறது ரெண்டாவது ஒன்று பார்த்த அப்படின்னு சொன்னால் நம்பி உன்னை அர்ப்பணிக்கிறது ஏன்னா உனக்கு என்னன்னே தெரியாத ஒரு இடத்துக்கு போகிற அது ஆர்வமாக இருக்குல்ல இப்போ இந்த ரெண்டு உணர்வு இருக்கான் ஏய் என்னன்னே தெரிலப்பா பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லலாம் என்னன்னே தெரியலடா சூப்பராக இருக்குடா போய் பார்க்கலாம்டா இப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டில் இந்த ரெண்டாவது ஆர்வத்தோடு நம்மளை நாமே அர்ப்பணித்துக் கொள்கிறோம் பாருங்கள் பக்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது இறைவன் மேலே முழு அர்ப்பணி போடுற அப்படின்னு சொல்லக்கூடியது நம்பு முழுசாக நம்பு முதல்ல அது இருக்கு அப்படிங்கிற நம்பு நம்பி அதை தெரிஞ்சோன்னா அது நீ சரணாகதி அடைஞ்சிரு அந்த தன்மை வரும்போது ஸோ நீ வந்து உன்னை உன இது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத இப்போ தான் உண்மையாலுமே நீ கண்வெழ்ச்சி இருக்கேன்னு அர்த்தம் இந்த கண்ணை இருந்து இங்கே சுற்றி பார்க்குறது எதுவுமே உண்மை கிடையாது இது வந்து ஒரு கட்டுக்குள் இருக்கக்கூடியது நிறைய கட்டுப்பாடுகளுக்குள்ளே இருக்கக்கூடியது இது இல்லை உண்மையான ஒரு உலகம் அப்படிங்கிற உங்களுக்கு உண்மையாலுமே விழிப்பு அப்படிங்கிறது இந்த மூன்றாவது கண் விழிப்புடைஞ்சு அந்த அருள் உலகம் போகும்போது கூட தான் நமக்கு நடக்கும் அருள் உலகம்னா தான் என்ன இங்கிலீஷில் குவான்டம் ரெல்மே யூனிஃபைடு ஃபீல்டு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் சரிங்களா நம்ம தமிழில் சொல்லணும்னா அருள் உலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இறைநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடம் அப்போ அந்த இடத்திற்கு போகும்போது இத்தனை விஷயங்கள் அந்த இடத்துல நடக்குது நீ தூங்குறது உனக்கு கனப் கனவு அப்படிங்கிறது கிடையாது நீ முழிச்சிட்டும் இல்லை ஆனால் இது எல்லாமே ஒரே நேரத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு நீ காணுவது எதுவுமே கனவு இல்லை தூங்கினா தான் கனவு வரும் ஆனால் அதே நேரத்தில் நீ முழிச்சுட்டும் இல்லை நீ பசம அப்படி அமைதியை கொண்ட எந்த அசையும் இல்லை ஆனால் நீ ஃபுல் வேக் வேக்ஃபுல்னஸ் முழுமையான அந்த ஒரு பார்வையில் இருக்கு எல்லாத்தையும் பார்த்து உணர்ந்துகிட்ருக்கேன் ஆனால் அந்த உடலால் உணர்வது கிடையாது உன்னுடைய விழிப்புணர்வுனால் எல்லாத்தையும் நீ பார்த்துக்கிட்டு அந்த இடத்துல ஸோ அந்த இடம் வரும்பொழுது நீ அந்த எல்லாம் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒன்னஸ் அந்த இரு அந்த அந்த அத்வைதம் ஒரு ஒற்றைத்தன்மை இறை நிலை அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை அப்படிங்கிற அந்த ஒரு நிலைக்கு நீ மாறிடுற அப்போ அந்த இதெல்லாம் அப்படி போகும்போது அந்த வெள்ளை ஒரு டனல்குள்ளே ஒரு வெளிச்சு மாதிரி செத்து போனால் நம்ம மேலே போகிறோம்னு பார்க்குற பார்த்திங்களா டெஸ்டி ஆஃப் சோல்ஸில் இந்த நிலையில் இருக்கும்போது அதே உணர்வோம் ஒரு வெள்ளை கலர் வெளிச்சத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஒரு டனலுக்குள்ளே போந்து போகும்பொழுது அந்த இது எல்லாமே இருக்கும் தியானத்தில் உட்காந்துருக்கும் போது இது நடக்கும் வெள்ளை ஒளி பார்த்து போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா போகடாதார் சொல்கிறார் அகத்தியசனார் கை கொடுத்து தூக்குவார் அப்படிங்கிறார் தூரத்தில் பொழுது இப்படி ஒரு வெள்ளை ஒளி தெரியும் உனி வந்து கருப்பு இதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் போக போக அந்த வெள்ளை ஒளி பெருசாகிட்டே வந்துருக்கும் பக்கத்தில் போனேன்னா அகத்தீசனா இருப்பார் உன்னை கை கொடுத்து தூக்குவார் அப்படிங்கிற அகத்தியார்னா அகத்தீரன எடுத்துக்கூடாது அகத்து ஈசன் உள்ளே இருக்கக்கூடிய இறைவன் வெளிப்படத்தை உன்னை தூக்கி விடுவார்னு அர்த்தம் அப்போ எல்லாமே ஒன்று தான் நம்ம வந்து அந்த தமிழ் வார்த்தைகளை அவங்க என்ன சொன்னாங்கன்னு நம்மளுக்கு புரிஞ்சிக்கல ஏன்னா நமக்கு அப்படி சொல்லித்தரல இப்போ இதையும் அதையும் லிங்க் பண்ணி பார்த்தா எல்லாமே ஒன்றா தான் இருக்கு இப்போ இந்த வெள்ளக்காரர் எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி இதை கண்டுபிடிச்சி இருப்பார் வெள்ளக்காரருக்கு இதெல்லாம் தெ தெரியும் அவர் ஒரு சில இடத்துல ஹிண்டை கொடுத்துட்டாரு அவர் படிச்சிருக்காரு இந்த விஷயங்கள் எல்லாமே இது ஆராய்ச்சி பண்ணி சயின்டிஃபிக்கில் ப்ரூவ் பண்ணுறாங்க எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் இல்லாமல் இந்த ஹையர் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இது போகிறீங்க அப்போது ரீச் ஆகிட்டியா அப்படின்னா பட் தேர் இஸ் மோர் அப்படின்னு போட்டு மூணு புள்ளி வச்சிருக்கார் இன்னும் அதிகமாக இருக்குது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி மூணு புள்ளி வச்சிட்டாரு ஸோ இந்த மூன்றாவது கண் விழிப்படைவதற்குண்டான வழிமுறைகள் எல்லாம் சொல்லி தந்துட்டாங்க இவர்களுடைய மாணவர்கள் இதை உணர்ந்தவும் செய்திருக்கிறார்கள் உணர்வதை வந்து இந்த சார்ட்டு போட்டும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க ஸோ எல்லாமே இட் இஸ் ப்ரூவன் சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி வேறு வேறு கிடையாது அப்படிங்கிற இட் இஸ் ப்ரூவன் இனி நம்ம கையில் தான் இருக்க முயற்சி பண்ணி பார்க்கறோம் ரைட் ஸோ இதான் இன்றைக்கு உண்டான பதிவு அண்டு நீ அடுத்து அடுத்து போகும்போது இந்த மாதிரி நம்ம உடலுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த கெமிக்கல் சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும்போது இன்னும் என்னென்னலாம் நடக்குதுன்னு பார்ப்போம் கடைசியாக அடுத்த வாரத்தினுடைய அந்த அடுத்த பதிவு பதிவு பார்க்கும்போது நம்ம வந்து மெடிடேஷன் மெத்தோட இந்த மூன்றாவது கண் பைனல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைப்பை நம்ம முடிச்சுப்போம் சரிங்களா ஸோ இதுதான் என்னைக்கு உண்டான பதிவு பிடிச்சிருக்கோம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் நாளைக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அது வரையும் திறந்து நினைந்தங்கள் நான் அவங்க இடத்துல நடைபெண்ணே நன்றி வணக்கம்